ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஈஸியான இன்ஸ்டன்ட் தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் வந்து இதுக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு அவல் எடுத்துக்கிறோம். அதே அளவில் ஒரு கப் அரிசி மாவு, அதே கப்பில் அரை கப் வந்து ரவை எடுத்துக்கிறோம். இப்போ வந்து இந்த அவலை நல்லா வாஷ் பண்ணி அரைக்க போகிறோம். கூட சேர்ந்து அரைக்கிறதுக்கு 3 வரமிளகா, கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் சோம்பு. சோம்பு வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்த போகிறோம். 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். உங்ககிட்ட காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லைனா இதை அவாய்ட் பண்ணிடுங்க, ஏன்னா ஆல்ரெடி நம்ம 3 மிளகாய் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம், கருவேப்பில, அவ்வளோதான். இப்போ இந்த அவலை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம அந்த ஊற வச்ச அவலை இப்போ மிக்சி ஜாரில் மாற்றிட்டோம். இப்போ இது கூட வந்து 3 வரமிளகாய், அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சோம்பு, இஞ்சி துண்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா அரைச்சிடலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரைச்சிருங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்த மிக்சர் ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டோம். இப்போ நம்ம அதில் அரிசி மாவு, ரவை, அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இது நல்ல ஒரு தோசை மாவு கன்சிஸ்டன்சி வரணும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச அந்த பவுடர், கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற மிளகாத்தூள், சீரகம், மிளகுத்தூள், கருவேப்பிலை இதெல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம வெட்டி வச்சிருக்கிற இந்த அரை சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் ஒரு டைம் கலந்து விட்டுட்டு நல்ல மாவு கன்சிஸ்டன்சி நம்ம கொண்டு வந்துக்கணும், தோசை மாவு கன்சிஸ்டன்சி. இப்போ பாருங்க, இது நல்லா தோசை மாவு கன்சிஸ்டன்சியில் இருக்கு. இதை இப்போ நம்ம நார்மலாக எப்படி தோசை ஊற்றுவோமோ அதே மாதிரி ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. ஸோ இது நம்ம அப்படியே திருப்பி போடலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.